ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் என்று சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது விசேஷ பலன்களை தரும். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியா மாணிக்கமலையே மதிப்பவர் மணமணி விளக்கே, சிற்றபுறங்கள் என் திருவீதிமழையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே. ஆம், சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான திருநாள். அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம், பிரதோஷ வழிபாடு விசேஷ வழிபாடாக இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான சிறப்பு சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு இந்த மாசி மாதம் விசேஷகரமான மாதம். மாசி மாதம் விசேஷகரமான மாதம். அப்பேற்பட்ட அற்புதமான மாதமாக இன்றைய தினத்தில் சூரிய பகவானை வணங்குறது. 18/2/2019 மாலை 5 மணிக்கு மதுரை அழகிய கள்ளழகர் கஜேந்திர மோட்சம். அடுத்த நாள் கள்ளழகர் ஆற்றுள் இறங்குகிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக. கஜேந்திர மோஷம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமாக சித்ரா பௌர்ணமி என்று பண்ணுறதுண்டு. இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்திராயுதம்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தன்னுடைய பெருமாளை வணங்கும் பொழுது ஆச்சாரிய குறைபாடுகள் ஏற்பட்டதால் அகஸ்திய முனிவரால் சாபம் பெற்று அவர் கஜேந்திரனாக யானை வடிவில் மாறப்படுகிறார். துர்வாச முனிவரால் சாபம் பெற்றவர் முதலையாக மாறுகிறார். இந்த முதலையாக மாறக்கூடியவர் கஜேந்திரனை ஆற்றில் இறங்கி பெருமாளின் பூஜைக்காக தாமரை எடுக்கும் பொழுது தன் காலை பிடிக்கிறார். அப்படி காலை பிடிக்கும்போது ரங்கா ரங்கா ரங்கான்னு கஜேந்திரன் சொல்ல, ஆஹா கஜேந்திர யானை கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சட்டுன்னு வரார். துர்வாச முனிவர் இந்த முதலிக்கு சாபமிடும்போது சொல்கிறார், எப்போ மேலே பெருமாளுடைய சக்கரம் படுறதோ அன்னைக்கு நீ வந்து மோட்சம் அடையிற அப்படின்னு சொல்கிறார். ஆக பெருமாள் கருடர் மேலே ஏறி சட்டுன்னு வரார், அனுகிரகம் பண்ணுறார். தன்னுடைய திருச்சக்கரத்தினால அந்த முதலிக்கு சாப விமோக்ஷணம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான மோட்சம் கஜேந்திரர் ரங்கா ரங்கான்னு கூப்பிடக்கூடிய பெருமாளை தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி கூப்பிடக்கூடிய அற்புதமான தினம் 18/2/2019 மாலை 5:15 மேலே மதுரை ஸ்ரீ கள்ளழகர் கஜேந்திர மோக்ஷம் திருக்காட்சி நடைபெறுறது. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொடுப்பினேன்னு சொல்ல, ஆக இந்த நாளன்று பெருமாளை தரிசனம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்.